மேஷராசிக்கு மாறுகிறார். புதன் சுக்கிரன் இருவரும் மீன ராசியில் உள்ள சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மேஷராசிக்கும் ஏப்ரல் 11ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கும் பயிற்சியாகிறார்கள். ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு மாறுகிறார். குரு பகவான் மற்றும் சனி பகவானும் இணைந்து மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு மாறுகிறார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பதை பார்க்கலாம். இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்கள் வேலையை மிகச்சிறந்த முறையில் செய்து முடிப்பீர்கள். நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கலாம். 5ஆம் வீட்டில் கேது இருப்பதாலும் ராகு மற்றும் செவ்வாய் உங்கள் கிரகத்தை பார்ப்பதாலும் உங்கள் கவனம் படிப்புகளில் இருந்து திசை திருப்பப்படலாம். உங்கள் ராசியின் இரண்டாவது வீடு மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் கிரகத்தின் பார்வையை கொண்டிருக்கும். 7ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுப்பார். இதனால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடிகொண்டிருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து பரஸ்பர அன்னுண்யம் ஏற்படும். காதல் தொடர்பான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக தெரிகின்றது. கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் ராகு போன்ற கிரகங்களால் பாதிக்கப்படுகிறார். இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் சற்று மன சஞ்சலங்கள் வரக்கூடும். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும். 7ஆம் வீட்டில் சனி பகவான் மற்றும் குரு பகவான் இணைந்ததால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையிலான நல்லிணக்கம் மிகவும் நன்றாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். அவர்கள் உங்கள் செயலிலும் தொழிலிலும் உங்களை ஊக்குவிக்கவும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதத்தின் ஆரம்பம் நன்றாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சில இடங்களிலிருந்தும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். உங்கள் பொருளாதார நிலையை மிகவும் வலுவாக மாற்றவும் உங்கள் எதிர்கால திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வது குறித்து நீங்கள் அவ்வப்போது சிந்திப்பீர்கள். இந்த மாதம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது கலவையான முடிவுகளே உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் மற்றும் ராகு பகவான் உங்கள் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். இது உங்களுக்கு கால்கள் தொடர்பான பிரச்சனைகளை தரலாம். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசியை 2, 4, 12 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். எனவே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். தாயின் உடல்நலம் சீராக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியுவீர்கள். அஷ்டமத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் வீணான வாக்குவாதங்கள் அல்லது சண்டைகளில் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த மாதம் சில அலைச்சல்கள் இருக்கும். பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நீண்ட நெடுதூர பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தந்தை மற்றும் மற்ற உறவுகளுடன் இருக்கும் உறவு சற்று பாதிப்படையலாம். அலுவலகத்திலும் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் உங்களுக்கு கருத்து மோதல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீகம், ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு சம்பந்தப்பட்ட கலைகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் சண்டை சச்சரவுகள் காரணமாக சில பிரச்சனைகள் எழும். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியை நாடுவீர்கள். நீங்கள் வாழ்வில் உன்னதமான முன்னேற்றமும் வளர்ச்சியையும் அடைய சில காலம் காத்திருக்க வேண்டும். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை திருமண வயதில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு
தங்கள் வாழ்க்கை துணையை பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது சந்திக்கும் வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையே குடும்ப விவகாரங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எழும் வாய்ப்புகள் உள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் மனதில் இருக்கும் பாரங்களை இறக்கி வைக்க நீங்கள் நண்பர்களை நாடி செல்வீர்கள். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நண்பர்கள் உதவுவார்கள். வாழ்க்கை துணையுடனான உறவை நல்லிணக்க உறவாக மாற்ற நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருமண உறவின் நல்லிணக்கத்திற்காக குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள். நிதிநிலை. இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் இல்லை என்றாலும் நீங்கள் பொருளாதாரத்தில் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள். இது உங்கள் நிதி விஷயங்களில் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மூலமாக வருமானம் அதிகரிக்கலாம். உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் போதுமான அளவு பணம் கைக்கு வந்து சேரும். உங்கள் முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு முதலீட்டையும் மேற்கொள்ளும் முன் ஒன்றிற்கு இரண்டு முறை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். வெளிநாட்டு தொழில் தொடர்பு மூலம் நீங்கள் அதிக அளவில் லாபத்தை ஈட்டுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் சேமிப்பிலும் கவனத்தை செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. நிதி நிலையில் நீங்கள் முன்னேற்றம் பெறுவதற்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வருவது நல்லது. வேலை வாய்ப்பு. உத்தியோகத்தில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மை தீமை என இரண்டும் கலந்த பலன்களே கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிக்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பதன் மூலம் உங்கள் சமூக வட்டம் விரிவடையலாம். வங்கி மற்றும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு இந்த மாதம் சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். உங்கள் கோபம் காரணமாக உங்களுக்கு கிடைக்கும் சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரலாம் என்பதால் கவனத்தோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணி நிமித்தமாக நீங்கள் சில அலைச்சல்களை சந்திக்க நேரும் என்றாலும் அவற்றின் மூலம் சில நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சிறந்த பலனை காண்பார்கள். தொழிலில் ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். எதையும் ஒன்றிற்கு இரண்டு முறை பார்த்து பின்னர் கையொப்பம் இடுவது நல்லது. வெளிநாட்டு வியாபாரங்கள் மூலம் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் போது ஆபத்தான தொழிலில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டாம். வெளிநாட்டில் உங்கள் தொழிலுக்கான அங்கீகாரத்தை முதலில் பெற வேண்டும். பெண்களுக்கு இம்மாதம் குடும்ப சுமை சற்று அதிகரிக்கலாம். ஓய்வில்லாமல் உழைத்தாலும் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. பண தேவை கடைசி நேரத்தில் தான் உங்களுக்கு பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வது நல்லது. உடன்பிறப்புகள் மற்றும் தாயின் ஆதரவு ஓரளவு கிடைக்கும். கண்டக சனி நடப்பதால் உடல்நலத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும். பெண்களுக்கு திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் வல்லுநர்கள். இந்த மாதம் தொழிலில் நீங்கள் பதற்றம் கொள்ளும் வகையில் சில விஷயங்கள் நடக்கலாம். இது உங்கள் மனதை பாதிக்கும். உங்கள் கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதை கருத்தில் கொண்டு விடா முயற்சியுடன் செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை நீங்கள் எட்ட முடியும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் பெறுவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானை பூஜை செய்து வருவது நல்லது. ஆரோக்கியம். உங்கள் உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் சுமார் இருக்கும் என்றாலும் நீங்கள் கவலை கொள்ளும் அளவில் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் இருக்கும். நீங்கள் சோம்பலை ஒழித்து சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வருவது நல்லது. மாணவர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் சில தடைகளை சந்திப்பார்கள். கடின உழைப்பையும் விடா முயற்சியையும் மேற்கொள்வதன் மூலம் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவார்கள். ஆராய்ச்சி படிப்பில் இருக்கும் மாணவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பார்கள். கலைத்துறை மற்றும் படைப்பு துறையில் இருக்கும் மாணவர்கள் தங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்க பெறுவார்கள். போட்டித் தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் சிறிது கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்வார்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நீங்கள் வெற்றி
காண முடியும். கல்வியில் முன்னேற்றம் பெறுவதற்கு நீங்கள் குரு பகவானை பூஜை செய்து வருவது நல்லது. உங்களுக்கு நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரும் நாட்கள் என்று பார்த்தால் 1, 2, 3, 9, 10, 14, 17, 18, 22, 23, 29 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாகவும் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். அசுப நாட்கள் 4, 5, 6, 11, 12, 15, 26, 27 ஆகிய நாட்கள் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் தொழில் செய்யும் இடத்திலும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம் நீங்கள் தினமும் ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி அனுமனை வணங்கி வருவது நல்லது. இம்மாதம் வரும் பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். சஷ்டி என்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வருவது நல்லது. சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கடமையை கண்ணும் கருத்துமாக செய்யும் மாதமாக இருக்கும்.